ஆச்சி ஆடி நம்ம வெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வெலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ரெடின் கிங்ஸ்லியோட கல்யாணம் இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச நிலையில நிறைய பேர் வந்து எழுப்பிட்டு இருக்க ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, எதனால ரெடின் கிங்ஸ்லியோட மேரேஜ்க்கு டிரெக்டர் நெல்சன் வரல, நாங்க யாருமே நோட்டீஸ் பண்ணலையே அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மள பல பேருக்கும் தெரியும், டிரெக்டர் நெல்சன் வந்து இதுக்கு முன்னாடி கொலுமவ கோகிலா, டாக்டர், பீஸ்ட் அண்ட் ஜெயிலர் அப்படின்னு இந்த படங்கள் எல்லாமே டிரெக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படங்கள் எல்லாத்துலயுமே ரெடின் கிங்ஸ்லயுமே ஒர்க் பண்ணிருந்திருக்காரு இல்லையா. சோ இந்த அளவுக்கு டைரக்டர் நெல்சனுக்கும் அண்ட் ரெடின் கிங்ஸ்லேக்கும் ஒரு க்ளோஸ் ஆன பாண்ட் இருக்கும் போது ரெடின் கிங்ஸ்லே அண்ட் சங்கீதாவோட மேரேஜ்ல ஏன் டைரக்டர் நெல்சன் வந்து கலந்துக்கல அப்படின்ற கேள்விதான் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரெடின் கிங்ஸ்லேக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு நாங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த டாக்ஸ் எல்லாமே டைரக்டர் நெல்சனே வந்து ஷேர் பண்ணிருந்தாரு. அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். அதுல அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, எப்போ இருக்கு கல்யாணம் நெல்சன், நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்களும் நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 100,000 பொண்ணுங்களோட போட்டோஸ் இருக்கு அவர்கிட்ட, ஆனா எந்த பொண்ணையுமே அவருக்கு வந்து பிடிக்கலையா. சாருக்கு வந்து ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன ஸ்கேலட் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு தான் அவர் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அதனால அந்த மாதிரி இல்லைனாலும் சரி, அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை நாங்க வந்து தேடிட்டு தான் இருக்கோம், அவருக்கு ஓகேனா நாங்க வந்து கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் ஐடியா. அவர் வந்து சரியான பிளே பாயிங்க, அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்டைல பாத்தீங்களா அப்படின்ட்டு ரொம்ப காமெடியோட இந்த விஷயத்த டைரக்டர் நெல்சன் வந்து ஷேர் பண்ணிருந்தாரு. இந்த 46 வயசுல ஆக்டர் ரெடின் கிங்ஸ்லேக்கு ஆக்டர் சங்கீதா கூட கல்யாணம் ஆகிருக்கு. இவங்களுடைய கல்யாணம் பாத்தீங்கன்னா மைசூர்ல இருக்கிற ஒரு டெம்பிள்ல தான் கல்யாணம் நடந்திருந்துச்சு அப்படின்னு, அதுக்கப்புறமா இப்ப சென்னையில ஒரு ரெசார்ட்ல தான் அவங்களுடைய ஹனிமூனை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு, அண்ட் ரெடின் கிங்ஸ்லேயோட சோசியல் மீடியா பக்கத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஹனிமூன் பிக்சர்ஸ் எல்லாமே சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு. அது போக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரசிகர்கள் அப்படின்னு எல்லாருமே அவருடைய மேரேஜ்க்கு விஷஸ் கன்வே பண்ணிருந்தாங்க இல்லையா, அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு அவருடைய நன்றி ஷேர் பண்ணிருக்காரு. சோ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே தான் இப்ப சோஷியல் மீடியா பக்கத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் டைரக்டர் நெல்சன் வரல அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி ரெடின் கிங்ஸ்லேக்கும் அண்ட் சங்கீதாவுக்கும் இன்னும் ரிசப்ஷன் ஒன்று பாக்கி இருக்கு இல்லையா, அது நடத்தலாம் அப்படின்னு. அந்த ரிசப்ஷன்ல தான் அவர் ஆசைப்பட்ட எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் அவரோட க்ளோஸ் ஆன டைரக்டர் நெல்சனையுமே இன்வைட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. சோ கண்டிப்பா ஒரு காமனான ரீசனா தான் இருக்கும், மேபி அட்டன் பண்ண முடியாம ஒரு சிச்சுவேஷன் கூட டைரக்டர் நெல்சனுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம், இதனால கூட அட்டன் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. வந்தாச்சு ஆடி, நம்ம வெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வெலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.